வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சாக்லேட் கப் கேக் எப்படி நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக செய்யறதுன்னு சொல்லி காட்ட போறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பவுலில் நான் ரெண்டு முட்டையை பிரேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ ஹாஃப் கப் வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்க பட்டரை இந்த முட்டையோடு நம்ம இப்போ போடுறோம். இப்போ இந்த பொருட்கள் கூடவே ஒரு 1.5 கப் வந்து நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இப்போ பீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு பீட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் ஆற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 1.5 கப் வந்து மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதை வந்து நான் இப்போ ஜலிச்சு போட்டுருக்கேங்க. நார்மலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் மாதிரி ஜலிச்சு போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு இப்போ ஜலிச்சுடுறேன். ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக சால்ட். ஸோ இதையும் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க. ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடரை நல்லா ஜலிச்சு போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம போட்ட எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கு, அதெல்லாம் பீட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பவுலையும் இந்த இப்போ நம்ம கிளாஸ் பவுலில் ட்ரை இன்கிரீடியன்ஸ் வச்சுருக்கல, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் வந்து காஃபி டீ கோஷன் வந்து ஊற்றிட்டு இருக்கேங்க. நீங்கள் வந்து காஃபி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபில்டர் காஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே பண்ணலாம். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு நல்லா தான் வரும். ஸோ இந்த சாக்லேட் கேக்கு மெயின் வந்து இந்த காஃபி டீ கோஷன் தான். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். கடைசியாக 1 கப் ஆஃப் மில்க் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன் மில்க்கு. ஸோ அதை நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு கப் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது மாதிரி கப் கேக் மோல்டே இருக்குது. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துலேயும் எக்ஸஸ் ஆயில் இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றுவோம். இப்போ நம்ம கேக் பேட்டரை எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அவனில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நல்லா கப் கேக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ நான் அதை வச்சிடுறேன். வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு பிக் பண்ணி பார்க்க போகிறேங்க. ஸோ இப்போ குத்தி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கும் அந்த ஸ்டிக்கு. அப்படி இருந்ததுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குல்ல. ஸோ இது ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு கப் கேக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஃப்ராஸ்டிங் தான் பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக. ஸோ நம்மளுக்கு இப்போ கப் கேக் வந்து ஆறிடுச்சுங்க. ஸோ அதை நான் மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. எனக்கு வந்து இந்த மோல்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் பேப்பர் கேப்பில் வந்து டைரெக்டாக என்னால் வச்சு பேக் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு பேப்பர் கப்ஸும் வந்து சின்னதாகவே இருந்து மோல்டும் சின்னதாக இருந்தால் ஸோ டைரெக்டாகவே நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், தனியாக அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு சாஃப்டான கேக் வேணும்னா நம்ம சேனலில் கரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கேங்க எவ்வளோ உள்ள மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு. ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த வந்து சாக்லேட் ஃப்ராஸ்டிங் வந்து சாக்லேட் மூஸ் ஃப்ராஸ்டிங் அதை நான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுத்துருக்கேங்க. ஸோ அது வந்து சாக்லேட் மூஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே அதுதான். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதோட ரெசிபி வந்து லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அதை நான் ஒன்று கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிட்டுருக்கேன். என் பசங்க தான் கூட சேர்ந்து டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி கேக் போனனால நான் நிறைய தடவை யோசிப்பேன். ஏன்னா பக்கத்துலேயே இருப்பாங்க பசங்க, எனக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறது கூட ரெடி விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இது டேரெக்டாக சாரி என்னால் ஃப்ராஸ்டிங் இதில் போட முடியல. ஸோ நம்மளோட சாக்லேட் கப் கேக் அலாங் வித் நம்மளோட சாக்லேட் மூஸ் ஃப்ராஸ்டிங்கோட நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ சாக்லேட் மூஸ் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள்.
ப்ளஸ் நம்ம கேக் வந்து எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணணுன்றதையும் நான் என்னோட கேக் வீடியோஸில் போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சீ யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் சினி தோழி. தேங்க்யூ ஸோ மச்.